அகத்திய சன்மார்க்க சங்கம் பொருள் பற்றில்லாத சங்கம் என்று ஆசானவர்கள் சொல்றாங்க. வாங்க என்ன சொல்றாங்கன்னு கேட்கலாம். ஆகவே நம்ம இந்த சங்கம் அகத்திய சன்மார்க்க சங்கம் தான் உலகத்தை ஆட்சியும். அகத்திய சன்மார்க்க சங்கம் ஆசை இல்லாத சங்கம். அகத்திய சன்மார்க்க சங்கம் பொருள் பற்றில்லாத சங்கம். அகத்திய சன்மார்க்க சங்கம் தாய்மகுல சங்கம். எதையும் செய்வார்கள் அவர்கள், ஆனால் சாத்தமான மக்கள் எதையும் சொல்லுவார்கள். கூட்டம் சொல்லியிருக்கிறான் ட்ரூப்பு. போன மாதம் போனாண்டு மே மாதம் 3ஆம் தேதி ஏ தீவிரவாதிகளே துடிச்சிருந்தால் வந்து போட சொன்னேன். ஏன்னா அல்ல ரொம்ப நடுக்கிறாங்க. ஒரு அன்பர் சார் சொன்னேன், ஐயோ என்னென்ன பேச மாரியா, ஏ தீவிரவாதிகளே வந்து பாருங்கள் துடிச்சிருந்தால் கொலைகளே. அப்பாயி மக்களுக்கு கொடுக்கட்டு, அப்பாயி மக்களுக்கு கொடுக்கட்டான் அவன் வாடா இங்கே. தீவிரவாதிக்கு அழைப்பு தர்றோம், சவால் கொடுக்குறோம், வாடா இங்கே நாங்கள் இப்போ சந்திக்கிறேன்டானே. என்ன ஐஏஎஸ்ங்கிறேன், என்ன இது என்னமோ அவன் சொல்லிட்டேன். ஐஏஎஸ்ங்கிறான் கம்மி இது நக்சலிஃப் அறிகிறான் என்னமோ என்னமோ பல பல இருக்கு. அத்தனை பேர் சொல்கிறப்போ உலகத்துக்கு தீவிர அத்தனை பேருக்கு நான் சவால் கொடுக்குறேன், வா இங்கே துணி சேர்ந்த வாடா. அப்பாவி மக்கள் கொடுறான், ஆடை கடத்துறான், பிள்ளைகளை கடத்துகிறான், வந்து பாடுறேன் இங்கே நாங்கள் உன சந்திக்கட்டேன். யார் சொல்ல முடியுமாதே, வல்லர் சொல்ல முடியாது, பிரிட்டன் பிரச்சி அமெரிக்கா ரஷ்யா சீனா சொல்ல முடியாது. ஒரு சொல்கிறான் ஒரு ஓங்காரகுடி ஆசான் சொல்கிறான், யார் ஆசி பெற்றவன், ராசான் முருகன் ஆசி பெற்றவன், ஆசான் ராமலிங்க சாமிகள் முழு புஜண்ட மகரிஷி ஆசி பெற்றவன். அதான் சொல்கிறேன் தீர்வாதிகளே வந்து பாருங்க. எதுக்கே சொல்கிறேன்னா அப்பேட்டு வல்லவன் முருகப்பெருமான் எதையும் செய்வான், முருகன் எதையும் செய்வான், எதையும் செய் வல்ல வல்லவன். ஆகவே நம்முகள் வருகின்ற தேதியா 18/10/2016 அன்று வெளியே வருகிறேன். நாளைக்கு வரலாம், யார் வர யார் வர தெரியுமா, முருகா வர்றான். காமவற்றவன், காமவற்றவனா? ஆம், முருகபெருமான் காமவற்றவன். காமவற்றவன், பொறாமையற்றவன், பேராசையற்றவன், பொருள்பட்டவன், தூய்மையானவன், தாய்மை குண உள்ளவன் அவரான் வெளியே. அது யார் நினைக்காது, நான் யாரோ அப்படியே புரியாது, நான் தான் ஏ நீ விரும்புகின்ற மனிதன் நான் தான். காமவற்றவன், நான் காமவற்றவன் சொல்ல முடியும் வராது. காமவற்றவன், பொருளற்ற பொறுப்பாசற்றவன், பொருளற்ற பொறுப்பாச பொறுப்பற்றவன். காசை தொடமாட்டேன், பயன்படுத்துவேன். ஆக காசை மதிக்காத ஒரு ஆசான் நான் தான். ஆசானது அருளுரைகளை தொடர்ந்து கேட்க அரங்கர் டிவிக்கு லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்க.